பிரிமியம் விடியினர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்று நம்முடைய பிரேம் சங்கர் அப்படின்னு நினைக்கிறேன், நம்முடைய பிரிமியம் விடியினர் கேட்ட கோணத்தில் பாபர்கள் சுபர்கள் போன்றவர்கள், சந்திர கேந்திரத்தில் கோணத்தில் பௌர்ணமி சந்திரனுடைய கோணத்தில் இருக்கக்கூடிய பாபர்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள் என்பதற்கு இரண்டு உதாரண ஜாதகங்களை கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதகத்தை நேற்று போட்டாச்சு. பௌர்ணமி சந்திரனுடைய கேந்திரத்திலும் கோணத்திலும் எட்டாம் இடத்துல செவ்வாய், பௌர்ணமி சந்திரனுடைய ஏழாம் இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திர அதியோகத்தின் அமைப்புகளில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு பீடை ஜாதகம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை வந்து எப்படி அதனுடைய தந்தை மறுத்து பிறவியிலிருந்தே என்னுடைய மகன் இவ்வளோ பெரிய அது அருமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படிங்கிறத விளக்கினார் அப்படின்றத பிரிமியம் உடைய நேயர்களுக்கு அந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அமைப்பு சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பற்றி விளக்கியிருந்தேன். சரி, நேற்றே சொல்லியிருந்தேன், இன்றைக்கு இன்னொரு வீடியோ, அதாவது சந்திர கேந்திரத்தில் இருந்தாலும் சந்திர கேந்திரத்தில் சந்திர கோணத்தில் பாபர்கள் இருந்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு நல்லதை சொல்லிட்டோம். ஒரு ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகளையும் சொல்ல வேண்டும் இல்லையா. தசாபக்தி அமைப்புகளை புரிந்து கொள்வது என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. தசாபக்திகளுக்குள்ள தான் பலனே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கடி இந்த இடத்துல சனிதசையில் சுக்கரபக்தி நடக்குது. சனிதசை சுக்கரபக்தி என்பது கன்னியா லக்னத்திற்கு 5-9 தசாபக்திகள், அதாவது யோக தசாபக்திகள். மேம்போக்கா பார்த்தோம்னா 9-10 இங்கே என்ன இருக்கிறாங்க, பரிவர்த்தனை அடைந்து கிட்டத்தட்ட யோக ஜாதகம் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. 9-10 லக்னாதிபதியும் யோகாதிபதியும் பரிவர்த்தனை. வாழ்நாள் முழுக்க நான் சொல்லுகின்ற யோக தசை, அதாவது குருதசை 13 வயசு, அந்த குருதசைக்கு பிறகு 13 வயதிற்கு பிறகு 32 வயது வரைக்கும் சனிதசை, 32 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் புதந்தசை, 52, 49, 56 வயசு வரைக்கும் கேதுதசை, 56 வயதிற்கு பிறகு 20 வருஷம் 76 வயசு வரைக்கும் சுக்கரதசை. ஆக வாழ்நாள் முழுக்க யோக தசைகள், யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 1, 5, 9 குடையவர்களுடைய தசை நடந்தது. பிராக்டிக்கல் நிலைமை என்னன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன பலன் சொல்லுவீங்க? நல்ல யோகமான தசை, சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறாங்க, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள், புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய யோக ஜாதகம், ஆள் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்பது போன்ற அத்தனை அமைப்புகளிலும் நல்ல விதமாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்கு. சரி, எடுத்த உடனே நான் என்ன சொன்னேன்னா, ஒன்றும் சரியில்லை, சரியாக படிக்கலை, என்ன அவர் ஃபினிஷ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு எடுத்த உடனே பலன் தான். ஆமாங்க, ஐயா அரியஸ் வச்சிருக்கிறார். இன்னொன்று சொன்னேன், சனி அங்கே 23 டிகிரியில் இருக்க தசாநாதன், 13 வயதிலிருந்து நடந்து கொண்டிருக்கின்ற ராசிநாதனும் 5ம் அதிபதியும் 6ம் அதிபதியுமான 5 கோணத்திலும் 6 கேந்திரத்திலும் சந்திர கேந்திரத்திலும் இருக்கக்கூடிய இந்த சனி சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், சூரியனும் சனியும் எந்த நேரத்திலையும் கலக்கக்கூடாதுன்னு. இங்கே பாருங்க, சூரியன் 18 டிகிரியில் இருக்க சனி 23 டிகிரியில் அஸ்தமன தோஷம் என்கின்ற ஒரு அமைப்பு. அஸ்தமனத்தை கூட நீங்கள் கணிக்க வேண்டாங்க, சூரியனும் சனியும் சேரக்கூடாது. ஜோசியத்தை சிம்பிளாக எடுத்துக்கங்க, இருவரும் எதிரிகள், இருளும் ஒளியும் கலக்கவே கூடாது. சூரியன் சனி சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல சனியும் கெட்டுப்பினார், சூரியனும் கெட்டுப்பினார், ரெண்டு விஷயங்களும் எடுபடாதுன்னு அர்த்தம். கூடவே குதிரை கீழே தள்ளி குழியையும் பறித்தது என்பது போல ராகு அங்கே வேற. ராகு 24 டிகிரியில் இருக்க சனி 23 டிகிரியில் இருக்கிறார். பலன் சொல்லுகின்ற முறை, எடுத்தவுடன் எதை பற்றியும் கவலைப்படாமல், சனி கூடுதல் பாவத்துவம், கடுமையான பாவத்துவம், அவருக்கு ஆகாத கிரகங்கள் இருவர், சூரியன் ராகு ரெண்டு பேர் கூட அவர் சேர்ந்திருக்கிறார். சரி, இதற்கு ரெமடி என்ன?
32 வயசு வரைக்கும் அல்லாடுவார், செட்டிலே ஆக மாட்டார். எல்லா நிலைமைகள்லையும் தொட்டதெல்லாம் தோல்வி. ஒரு ஜாதகத்தை வந்து உள்ள அமைப்புகளை ஒரு நிலையில அப்படியே விளக்கித்தான் ஆக வேண்டும். மேம்போக்காக பார்க்கும்போது பிரேம்சந்தர் கேட்ட ஒரு கேள்வி, சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பாவர்கள் என்ன பலனை செய்வார்கள்? அவர்களும் சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப தான் செய்வாங்க. ஜாதகரை ஒரு 32 வயது வரைக்குமே எந்த நிலையிலும், அந்த போன நல்ல ஜாதகத்தில் எப்படி காட்டினேன்னா, 2, 8, 9 இடங்கள்ல சந்திர அதியோகத்தில் கிரகங்கள் இருந்தன. இந்த ஜாதகத்தில் 9, 10 இடங்கள்ல எல்லாம் இருக்குது. நல்லா பாருங்க, செவ்வாய் அதிக சுபத்துவம். இன்னொன்று நல்லா கவனிக்கணும், சுபத்துவ பாவத்துவத்தில் சுபர்கள் எங்கே இருக்கிறார்கள், பாவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத டிகிரி வயசில் அப்படியே மனப்பாடமாக ஓடணும். இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவங்கள், இதே புதன் பரிவர்த்தனை அடையாமல் இருந்தா, பரிவர்த்தனை அடைந்த கிரகம் காரகத்துவத்தை செய்யும்னு சொன்னேன் இல்லையா, அப்ப அந்த காரக அளவீடுகள் என்பது என்ன? இதே புதன் பரிவர்த்தனை மட்டும் அடையாமல் நேரடியாக சுக்கிரன் வேறு எங்கோ இருந்து, நேரடியாக இருந்தா இவர் 10th மேல படிக்கல, பரிவர்த்தனை ஆனதுனால காரக அமைப்பின் அடிப்படையில் புதனுடைய புத்திசாலித்தனத்தை, புதனுடைய கல்லூரி படிப்பை இவர் படிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இவருக்கு சனி ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட பரிவர்த்தனை நடிப்பில் கல்லூரி வரைக்கும் செல்ல அனுமதிக்கப்படுகிறது. ஆனால்